ஹலோ மேடம், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வேலை முடிச்சாச்சா? சாப்பாடு ஒன்றும் வைக்கல, என்னைக்கு வந்து உட்கார்ந்துருக்க மாதிரி இருக்கு. ஏன்? ஓகே ஓகே, இந்தாங்க. சரி, ரொம்ப நாளாக கிஃப்ட்டு வேணும் கிஃப்ட்டு வேணும்னு கேட்டிருந்தேல்ல. சரி, கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கிஃப்ட் வாங்கி தந்து ரொம்ப நாள் ஆச்சுது இல்ல, அதனால உனக்கு ஒரு கிஃப்ட். கிஃப்ட் வேணும்னு கேட்டிருந்தேல்ல, நான் அதனாலதான் வாங்கிட்டு வந்தேன். சரி சரி, ஏமாத்துறேன்னா நான் கொண்டு போறேன். சரி சரி, ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் சரி ஒரு நிமிஷம் சரி, அப்படி இதுல என்ன இருக்கும்னு நீ ஒரு கெஸ் பண்ணி வச்சிருப்பேல்ல? சாக்லேட்ஸ் இல்ல, வேற என்ன இருக்கும்? ஏதாவது ஒன்னு கெஸ் பண்ணி, நீ ரொம்ப நாளா கேட்டதாட்டு இருக்கலாம், அந்த மாதிரி இருக்கும். சரி, எனக்கும் கொஞ்ச நாள் ஆச்சுல, உனக்கு கிஃப்ட் எல்லாம் தந்து ரொம்ப நாள் ஆச்சுல. சரி, ஓபன் பண்ணி. காலி டப்பா உடனே இல்ல, நீ ஓபன் பண்ணு, ஓபன் பண்ணி பாரு. ஓபன் பண்ணு, ஓபன் பண்ணு, ஓபன் பண்ணு, ஓபன் பண்ணு, ஓபன் பண்ணு. அது இப்ப லெட்டர் எடுத்து பாடி, லெட்டர் எடுத்து பாடி. சத்தமா படி, சத்தமா படி. இன்னைக்கு ஏப்ரல் ஃபூல் தெரியுமா உனக்கு? உன்ன ஃபூல் பண்ற நினைச்சு இன்னைக்கு பண்ணிட்டு. ஸோ இன்னைக்கு ஏப்ரல் ஃபுல்ல, ஸோ இவ்வளோ ஏதாச்சும் இன்னைக்கு ஏப்ரல் ஃபுல் பண்ணணும்னு காலையிலேருந்தே நான் பிளான் பண்ணிட்டு இருந்தேன். காலையிலேருந்து பிளான் பண்ணும்போது வந்து எதுவும் இவகிட்ட ஒரு நாள் முன்னாடி நான் சொல்லி வச்சுருந்தேன், இப்படி இவனுக்கு ஒரு கிஃப்ட் தரப்போகிறேன் அப்படி. ஏன்னா இன்னைக்கு உணவு இதுன்றதை அவளை மறக்க வைக்கணுன்றதுக்காக நான் வந்து சொல்லியிருந்தேன். பட் அவ இப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணிப்பான்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலை. நல்ல நல்ல ஏதாவது கிஃப்ட் பண்ணியிருப்பேன்னு எதிர்பார்த்துருப்பான்னு நினைக்கிறேன். அப்செட் ஆகி வெளியே போயிட்டா. ஸோ அவளுக்கு நான் வந்து அவளோட பழைய ஒரு வாட்ச் இருந்துச்சு, அதைத்தான் வந்து நான் வந்து சரி இந்த மாதிரி ஒரு ப்ராங்க் மாதிரி பண்ணலாமேன்னு சொல்லிட்டு அவளோட பழைய வாட்ச் தான் எடுத்து நான் வந்து கிஃப்ட் பண்ணி இது கிஃப்ட் ராப் பண்ணி கொடுத்தேன். ஸோ மேடம் ரொம்ப அப்செட் ஆகிட்டாங்க. சரி ஓகே, நான் இதுக்கு பதில் அவளுக்கு வேற கிஃப்ட் ஒன்றாவோ எதிர்பார்த்த கிஃப்டை நான் வந்து கூடிய சீக்கிரத்தில் கொடுப்பேன், அதை நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ நம்ம வீடியோ புதுசாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம வீடியோவை பாருங்கள். மேலே நீங்கள் இதை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு லைக் பண்ணும்போது தான் எனக்கு நிறைய வீடியோஸ் இன்னும் நான் வந்து மோட்டிவாக நான் யோசித்து போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் கொடுங்க உங்களால் முடிஞ்சால். தேங்க்யூ, அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஓகேவா?